1990க்கு முன்னாடி நம் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். 1990க்கு முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது? காலையில் எழுந்ததுமே பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்று இருப்பார். வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார். குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு நடந்தே சென்றோம். ஆசிரியரின் மீது பயமும் மரியாதையும் இருந்ததை தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரக்குறைவாகவோ ஈழ்வாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை. பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு கும்பலாக தெருவில் விளையாடினோம். விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவர் நாவிலும் விரியமாக தோற்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு மேல் அம்மா நம் அக்கா தங்கைகளுக்கு அழகாக சடை போட்டு விட்டார். உதிராக வாங்கிய பூக்களை வாழை நாரால் சிறு சிறுக கட்டி அதை நம் அக்கா தங்கைகளுக்கு அம்மா தன் கைகளால் குத்தி அழகு பார்த்தார். மாலை நேரத்தில் அப்பாவும் தாத்தாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷன் செய்திகள் பார்த்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று 10 பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்த்தோம். அம்மாக்களுக்கு அன்று சீரல் என்றாலே என்னவென்று பொருள் என்பது தெரியாமல் வீட்டுக்கு வாசலில் உட்கார்ந்து நம் விளையாட்டை வேடிக்கை பார்த்தார். ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்களில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார். அதிகபட்ச ஆம்பளைகளுக்கு குடி மற்றும் சிகரெட் பழக்கம் இல்லாமல் இருந்தது. ஞாயிறு மத்தியம் தூர்தர்ஷன் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என்று ஏங்கியிருக்கிறோம். ஞாயிறு மாதை டிவியில் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈகாக்காக்கள் கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஞாயிறு பார்த்த படத்தின் பற்றிய விவாதம் திங்கள் அன்று நம் பள்ளி நண்பர்களிடத்தில் தோன்றிக் கொண்டே இருந்தது. வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் அவர்களுக்காக வாங்கிய குளிர்பானத்தில் நமக்கும் கொஞ்சம் தருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம். தீபாவளி ரம்ஜான் என்ற பண்டிகைகளுக்கு புதிய துணி வாங்க குடும்பத்துடன் சென்றோம். அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணிகளை மட்டும் அணிந்து அழகு பார்த்தோம். பண்டிகைகளுக்கு வாழ்த்து அட்டை அதாவது கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலை மோதினோம். 10வது மற்றும் 12வது ரிசல்ட்டுக்கு தினத்தந்தி வாசலில் தவம் கிடந்தோம். நம் அக்கா தங்கைகள் குதிரைவால் சடை போட்டு வீதிகளில் வலம் வந்தார். 10 குறைந்தபட்சம் 8 வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு உண்டியல் பழக்கம் இருந்தது. வருடத்தின் ஒரு முறை குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது. ஊரிலே ஒருவரோ இருவரோ தான் வெளியூரில் வேலை பார்த்தார். பெண்களுக்கு தார்மீக ஆடை தாவணியாக இருந்தது. ஆண்களிடத்தில் வேஷ்டி கட்டும் வழக்கம் இருந்தது. பள்ளி விடுமுறை நேரத்தில் வெளியூரில் உள்ள தாத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு சென்று
விழா போல் கொண்டாடினோம். கிணறில் குளிக்கிற பழக்கம் இருந்தது, பலருக்கு நீச்சல் தெரிந்திருந்தது. அடிக்கடி காய்ச்சல் தலைவலி வந்ததே இல்லை. பலசர் கடைகளுக்கு போகும்போது மஞ்ச பையை தான் உபயோகித்தோம். அதிகபட்சம் தரையில் தான் உறங்கினோம். பாயை தவிர வேற ஒன்றும் கண்டதில்லை. இவை அனைத்தையும் விட அப்பா அம்மா சொல்படி கேட்டு அனைவரும் நடந்தோம். உலகத்தில் அத்துணை வசதிகளும் பக்கத்தில் இருந்தால் கூட இன்று அவற்றில் ஒன்று கூட சாத்தியமில்லை. பழைய பொக்கிஷங்கள் ஒன்று கூட கிடைக்கப் போவதில்லை. அன்றைய வாழ்நாள் தான் சுவர்க்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.